வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவி இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெறும் ரசம் வச்சுக்கிட்டால் போதும், ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா நான் எலும்பு இல்லாமல் வெறும் சதை பீஸை தான் போட்டு நான் கிரேவி பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து சிக்கனில் இதே சிக்கனில் எலும்பு எல்லாம் எடுத்து குழம்பு வச்சுட்டு அதில் உள்ள சதை பீஸை தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் எடுக்கும்போது ஒரு நேரம் அந்த குழம்பு வச்சுட்டு அதில் உள்ள சதையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கிரேவி பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். யாராவது கெஸ்ட் வந்தாலும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். வாங்க, இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுருக்கிறேன், மண் சட்டி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. சிக்கன் கிரேவிக்கு 3 பட்டை, 2 கிராம்பு, 3 கிராம்பு, 1 ஏலக்காய். இப்போ இதில் 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், கருகாப்பிலை. நல்லா மசாலா பொரிஞ்சிருச்சு. 1 பெரிய வெங்காயம், 1/10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயமே போடணும்னு போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் அவ்வளோதான் இருக்குது, அதனால் 1 பெரிய வெங்காயமும் 10 சின்ன வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்குறேன். இந்த இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 சின்ன தக்காளி, குட்டியாக சின்னதாக 1 சின்ன தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி அதிகமாக வேண்டாம், கிரேவி. 1/4 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். இதுக்கு நம்ம பெப்பர் பொடி தான் அதிகமாக போடுவோம், அதனால் மிளகாய்த்தூள் அதிகமாக வேண்டாம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த மல்லித்தூள் வீட்டில் அரைச்சது தான். நம்ம ஏற்கனவே நான் இந்த எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட சிக்கனை போட்டுடலாம். நான் எலும்பு இல்லாமல் இன்றைக்கி எடுத்துருக்குறேன். எலும்போடு கறி குழம்பும் நான் ஏற்கனவே எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இதில் ஃபுல்லாக நான் சதை தான் எடுத்துருக்கிறேன். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கலந்து வச்சுக்கலாம். சிம்மிலேயே கொஞ்சம் நேரம் இந்த சிக்கன் நல்லா வதக்கட்டும். நல்லா 7-8 நிமிஷம் நல்லா அப்படியே மசாலாவோட நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதித்து நல்லா வேகட்டும். எனக்கு எலும்பு இல்லாமல் தான் போட்டிருக்கிறேன், வெறும் சதை பீஸ் தான், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் மிளகு ஜீரகத்தை வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகு, இந்த ஸ்பூனுக்கு தான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ மிளகை வறுத்துக்கலாம். மிளகு நல்லா வறுபட்டுருச்சு. 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது நம்ம அதிகமாக வறுத்து இப்படி வச்சுட்டு 1/2 போட்டு, 1 எந்த ஸ்பூனுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நிறையவே வறுத்து பொடி பண்ணி மிக்சியில் வச்சுட்டோம்னா நம்ம இது எப்போ சிக்கன் கிரேவி அது வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஜீரகம் ரொம்ப வடித்தா கருகிறோம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சி நல்லா ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நுணுக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். அவங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட பொடிச்சு வச்சுருக்கேன் மிளகு ஜீரகத்தை போட்டுடலாம். மிளகு ஜீரகம் போட்டு ரொம்ப நேரம் விட வேண்டாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கலாம்.
காரம் பத்து வேணால் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சமாக கருகப்பில் நான் ஏற்கனவே நிறைய சிக்கன் கிரேவி போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வெறும் ரசம் இருந்தாலே போதும், சாப்பிட நல்லாயிருக்கும். சப்பாத்தி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம எலும்பு இல்லாமல் எடுத்துருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம், சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி கிரேவியாக வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக ஆயிரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.